வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே இருக்குது, மகிழ்ச்சி எங்கே இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாத போது எல்லாரும் எதையோ ஒன்றை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. சாட்டிஸ்ஃபிகேஷன் இன் ஹியூமன் லைஃப். சாலமோன் ராஜா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் வந்து ஏராளமாக குடித்தேன் அப்படிங்கிறார். ஏராளமாக குடித்தேன், எதுக்கு நான் குடித்தேன் அப்படின்னா ஏதாவது திருப்தி அதில் வருமா அப்படிங்கிறதுக்காக. வாழ்க்கையில் ஏதோ ஒரு எம்டினஸ்ஸு, வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை, அந்த வெறுமையை வந்து எப்படி பூர்த்தி செய்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் என்ன பண்ணேன், ராஜா வேறையா, அதனால் சரக்குக்கு பஞ்சமே கிடையாது, விதை விதமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, குடிச்சிருக்கிறார். பிரசங்கி 2:1 பாருங்க, நான் என் உள்ளத்தில் சொல்லி கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயையாய் இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்க து இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்திலே வகை தேடினேன். இந்த கிங் சாலமோன் பாருங்க, இவன் வந்து ஒரு தேடல் அவனுக்கு வாழ்க்கையில், இது எல்லாருக்குமே இருக்குது வாழ்க்கையில், எல்லாருக்கும் அவன் வேற வேற மாதிரி இதை தேடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன தேடல்னா, வாழ்க்கையில் இன்பம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு தேடல். வாழ்க்கையில் சந்தோஷம் எங்கே இருக்குது, மகிழ்ச்சி எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் தேடல். நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை விரும்புகிறவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம், மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தேடக்கூடியவங்களாக தான் நாம் இருக்கிறோம். அப்படி தான் நம்ம வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருமே துக்கத்துக்காக வடிவமைக்கப்படவே இல்லை. நாம் வடிவமைக்கப்பட்டது எதுக்காக, சந்தோஷத்துக்காக தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது எப்படி அல்லது மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு தெரியாத போது எல்லாரும் எதையோ ஒன்றை என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ சாலமோனுக்குள்ளே ஒரு எம்டினஸ். அவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்து நிறைய பொருள் உண்டு பண்ணிட்டா திருப்தி வந்துடும், இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பெரிய வேலைலாம் எடுத்து செஞ்சிட்டா நமக்கு திருப்தி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறான். அதில் ஒன்று என்னென்னா, நிறைய மதுபானங்களால் தன்னை நிரப்பிக்கிட்டோன்னு சொன்னால் திருப்தி வந்துடும் அவன் நினைக்கிறான். பாருங்கள், என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் அப்படின் இருக்குது. ஸோ எல்லாத்தாலும் அவன் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறான். வேர் இஸ் சாட்டிஸ்ஃபிகேஷன் இன் ஹியூமன் லைஃப். ஒரு விதமான திருப்தியை நான் வந்து எங்கே அனுபவிக்க முடியும், எங்கே பெற முடியும் அப்படிங்கிறது அவனுடைய தேடலாக இருக்குது. அந்த தேடலில் என்ன பண்ணுறான், மதுபானத்தை எடுத்து அவன் அருந்துகிறான். இப்போ எபேசியரில் என்ன வாசிக்கிறோன்னா, மதுபானத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ ஒரு பேரின்பத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ சிற்றின்பத்தில் மூழ்கி உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே. எல்லாம் சொல்லுங்க, நான் பேரின்பத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். தேவனுடைய பேரின்பம் வந்தால், உள்ளத்துக்குள் உண்மையான சந்தோஷம் வந்தால் இது தேவைப்படாமல் போகும்.